ஸோ 12th மேத்ஸ் கிளாஸ் 12 சாப்டர் 3 கொஸ்டின் நம்பர் 3.5 கொஸ்டின் நம்பர் 2 சப்டிவிஷன் 2. ஸோ பிஃபோர் சீயிங் திஸ் ப்ராப்ளம் வி சீ த ரேஷ்னல் ரூட் தியரம் அப்படிங்கிறத பார்க்கணும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் வந்து 8 இருக்குது. ஸோ ஃபார் நம்ம கியூபிக் ரூட் பார்த்து இந்த வீடியோ எடுக்க எடுக்க கட் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எனக்கு ஃபாலோ பண்ணுறேன். கியூபிக் ஈக்குவேஷன் தான் பார்த்தோம். கியூபிக் ஈக்குவேஷன் வி நோ வெரி வெல், நமக்கு நல்லாவே தெரியும் 10th லெவலில் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மெத்தடை ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து 8 இருக்குது. ஸோ பவர் 8 வர்றப்போ இந்த தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா லெட் A1 A2 எட்ஸட்ரா A0 எக்ஸ் பவர் என்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டு இது எல்லாமே வந்து இண்டிஜர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இண்டிஜர் அப்படின்னா என்ன, ப்ளஸ்லேயும் இருக்கலாம் அல்லது மைனஸ்லேயும் இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கும், ஃப்ராக்ஷனில் வராது, ஹோல் நம்பராக வரும். ப்ரொவைடட் இஃப் பி பை கியூ வித் பி கமா கியூ ஈக்குவல் டு 1 இஸ் ஏ ரூட் ஆஃப் த பாலினாமல். இந்த பாலினாமினுடைய ரூட் வந்து பி பை கியூ ஃபார்மில் இருக்கும். அந்த அந்த பிங்கிறது என்ன அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் A0. இந்த A0னுடைய ஃபேக்டர் A0ங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் நாட். தென் கியூ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் AN. எக்ஸ் பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து AN. ஸோ கியூ வந்து இதனுடைய ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பவர் 8 இந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ இந்த தியரம் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இதில் A0 அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 1, A1ங்கிறது ஃபஸ்ட்டு 1. ஸோ A0 ஈக்குவல் டு 1, A1 ஈக்குவல் டு 1. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிக்கிறேன். பி பை கியூ அதை அப்படியே எழுதிட்டு பி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் A0 சொல்லிட்டோம். இப்போ 1 நம்ம 1:1 எழுதலாம் அல்லது -1:-1 அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெண்டு சான்சஸ் இருக்குது. ஸோ பி இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் A0 இம்ப்ளைஸ் 1-1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கியூ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் A1 1-1 எடுத்துக்கணும். இந்த 1 இந்த 2 பி பை இது பி அப்படின்னா இது கியூ, எகெயின் இது பிங்கிறப்ப இது கியூ. இஃப் இட் இஸ் பி மீன்ஸ் இது கியூ, இது பி மீன்ஸ் இது கியூ. அதாவது 1 இந்த 2 கியூ ஃபார்முக்கும் அடுத்தது இதை வந்து இந்த கியூ ஃபார்முக்கும் எடுத்துக்கிறோம். அப்போ ரிப்பீட் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு 1-1 தான் கிடைக்கும். இதை பி பை கியூ ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப்பு. ஸோ பி பை கியூ ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுட்டு இங்கே பி ஆஃப் 1 வந்து சப்ளீட் பண்ணினா நாட் ஈக்குவல் டு 0. 0 வந்தால் தான் ரூட்டு. நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப இட் இஸ் நாட் ஏ ரூட் அட் ஆல். ஸோ பி ஈக்குவல் டு -1 அப்படி பி ஆஃப் -1 அப்படி தான் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுமே ரேஷனல் ரூட் இல்லை. ஸோ இந்த சம்மில் நோ ரேஷனல் ரூட். இதனுடைய PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.